வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அன்னம் என் கைவண்ணம். வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் எனது உணங்கணிந்த விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். சிவன் அபிஷேக பிரியர், விஷ்ணு அலங்கார பிரியர், அதே மாதிரி விநாயகர் நைவேத்திய பிரியர். அதனாலதான் விநாயகருக்கு அன்னைக்கு நிறைய நைவேத்தியங்கள், பலவிதமான நைவேத்தியங்கள் செய்யறோம். அதுவும் குறிப்பா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு எவ்வளவு நம்ம நைவேத்தியங்கள் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் மனசு குளிர்ந்து நமக்கு அருள் பாலிப்பார். அருணகிரிநாதர் கூட கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி அப்படின்னு பாடியிருக்காரு இல்லையா. எல்லா நைவேத்தியத்திலயும் என் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது குழக்கட்டை தான். அந்த குழக்கட்டை பிள்ளையாருக்கு மட்டுமில்ல, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட குழக்கட்டைய நாம செஞ்சு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு அவருக்கும் படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம். சாதாரணமா நம்ம மூணு விதமான குழக்கட்டை செய்வோம் இல்லையா, வெள்ளை குழக்கட்டை, எள்ளு குழக்கட்டை, உப்பு குழக்கட்டை. இந்த வீடியோல நாம உப்பு குழக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். உப்பு குழக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு, இந்த கப்புல ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு, ரெண்டு மிளகா வத்தல், இந்த கப்புலயே அரை கப்பு தோரம்பருப்பு, இந்த கப்புல ரெண்டு கப்பு பச்சை அரிசி. மூணையும் ரெண்டு வாட்டியும் நல்லா கழுவி வச்சுக்கணும். கழுவிட்டோம். இப்ப இந்த உளுத்தம்பருப்பையும் தோரம் பருப்பையும் ஒன்னா கொட்டிடலாம், இல்ல கழுவுறதுக்கு முன்னாலே கூட ஒன்னா கொட்டி கூட கழுவிக்கலாம். மிளகா தலை போட்டுடலாம். இதுல இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். இதையும் கழுவிட்டோம். இதுலயும் தண்ணி ஊத்தி ஊற விடணும். இத வந்து ஒன்றரை மணி நேரம் ஊற விடணும், இது ரெண்டு மணி நேரம் ஊற விடணும். தேங்காய் துருவல் ஒரு கப்பு, நல்லெண்ணெய், கடுகு, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். அரிசி ஒன்றரை மணி நேரம் ஊறடிச்சு இப்போ மிக்சியில போட்டு நைஸா அரைக்கணும். இதை தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைக்கணும். நைஸா அரைஞ்சிருச்சா பாப்போம். நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு. சட்டி அடுப்புல வச்சு இந்த மாவு அதில் கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்தி இதில் ஊத்திக்கலாம். கலரி பார்க்கலாம். இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தா கிண்டின அப்புறமா கரெக்டா வரும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதிகம் தேவைன்னா அதிகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கலரி கொடுத்துடலாம். அடுப்பை ஊற்ற வச்சுக்கலாம். இப்போ கை விடாமல் கலரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோம்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. லம்ஸ் வரக்கூடாது, கட்டி தட்டாமல் இந்த மாதிரி தேய்ச்சி 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 கலரும். நல்லா கலரிட்டோம். இப்போ தண்ணி கொஞ்சம் கையில் இந்த மாதிரி பண்ணி இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். இந்த பருப்பு ஊறிடுச்சு. இந்த மிளகாயை போட்டுடலாம். முதல்ல பச்சை மிளகாயும் போட்டுடலாம். ஊற அறுக்கு கருவேப்பிலையை போட்டுடலாம். இந்த பருப்பு எல்லாத்தையும்
இதுக்குள்ள போட்டுடணும். தண்ணி வடிகட்டி போடணும். தண்ணி இந்த மாதிரி ஒரு ரெண்டு கை இந்த மாதிரி தெளிச்சு இப்ப கொர கொரப்பா அரைக்கணும். அது பாருங்க இந்த மாதிரி இந்த பாதத்துல அரைச்சுக்கணும். ஒரு பரந்த தட்டுல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த பூரணத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அதிகம் தேவைன்னா அதிகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், இந்த ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன். இது ரெண்டே சேர்த்து நல்லா கலரி பிசைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா பரப்பி வைக்கணும் இந்த தட்டில். குக்கரை அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா இதை வைக்கும்போது இந்த தண்ணி ஃபுல்லாக இதில் எரிக்கும், அதனால இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த இதுக்குள்ளே வச்சு ஒரு 20 மினிட்ஸுக்கு வெயிட் போடாமல் ஆவி வரும். திறந்துடலாம். வெளியே எடுத்து ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ தனியா ஒதுக்கணும். கை வச்சு வேணாலும் ஒதுக்கலாம், இல்லை கரண்டி ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்ல தூள் தூளா ஊதுகம். கொஞ்சம் பொறுமையா செய்யலா. உடச்சு வச்சிட்டோம். ஆனால் இல்லையா, அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். கடுகு போட்டுடுவோம். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடிச்சிருக்கு, அடுத்த சின்னதாக வச்சுக்கலாம். கடுகப்பிலையே போட்டுடலாம். பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நிதானமா போட்டுக்கலாம். நிதானமா போட்டு இந்த மாதிரி நல்லா செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையா கலரும். நல்லா எண்ணெயோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த தேங்காய் துருவல் வச்சிருக்கோம் இல்லையா, இதை இதில் கொட்டிடணும். கொட்டி ஒரு வாட்டி நல்லா அப்படி கலரி கொடுக்கணும். அடுப்பை சின்னதாகவே வைங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கும் நல்லா கலரி. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கணும். நல்லா ஆற தேவையில்லை, கொஞ்சம் நான் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். நல்லா ரெண்டு டைப்பாக பண்ண போகிறோம். இது நீள ஷேப்பில், இப்போ உருண்டை ஷேப்பு, ரெண்டு ஷேப்பில் பண்ணலாம். அது இந்த உருண்டை ஷேப். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பு பிடிக்குமோ அதில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்து வச்சுக்கலாம், நல்லெண்ணெய். அதில் கையை துவச்சுக்கலாம்.
ஒவ்வொரு கொழுக்கட்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுக்கலாம். எவ்வளவு கொழுக்கட்டை இருக்கோ அவ்வளவுக்கு மாவு உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெயை கையில் தடவி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ கப்பு செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் தின்னா பண்ணினோம்னாக்கா நல்லா இருக்கும். ஈவனா இருக்கு பாருங்க. இப்போ ஒரு பூர்ணத்தை எடுத்து இதில் வச்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு மாவு. பூர்ண வழியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மூஞ்சோறு மாதிரி பண்ணுறோம். பிள்ளையாருக்கு வாகனம் மூஞ்சோறு இல்லையா, மூஞ்சோறு மாதிரி பண்ணி இதில் வச்சுக்கணும். இந்த ரவுண்டு ஷேப்பு எடுத்து வச்சிடலாம். இந்த இடத்த வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இதையும் அதே மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும். கொழுக்கட்டை குடிச்சிட்டோம். இப்போ குக்கரில் ஆவியில் வச்சிடலாம். குக்கரில் தேவையான தண்ணி ஊற்றி ஒரு சின்ன இது வச்சுருக்கேன், பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக இதில் கொட்டிடும். இப்போ அது மேலே கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ ஹையில் வச்சுருக்கேன். இது ஆவி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கணும். ஒரு 4 நிமிஷத்துக்கு வச்சா போதும். குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். வெளியே எடுத்து வச்சிடலாம். சுட சுட ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது ஆற விடணும். கஜமுக தேவா கருணை செய்குவாய், கையலை வாசன் மகிழும் மகிழன் கடக்கன் பாறையா. உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
சூப்பராக இருக்கு.